சக்தி மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராகவும் இந்த கடலூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட கல்வி அதிகாரியாகவும் இப்பொழுது அம்மாவினுடைய மத்திய பிரச்சார குழு உறுப்பினராக கூடிய சக்தி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு 5 நிமிடம் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது எல்லாமே உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் அம்மா தான் மூல காரணம். அதனால் அதிகம் நம்ம பேச வேண்டிய எல்லாம் செவ்வாடு அடைந்த சக்திக்கு தான். இருந்தாலும் இந்த ஊழ்வினி ஒன்று இருக்குது, அந்த ஊழல் வந்து கரும சட்டத்தைப்படி தான் அம்மா வந்து சரி பண்ணுது. இருந்தாலும் புதிதாக நம்பிக்கை வைத்துக்கொண்டு என்னிடம் தொண்டு செய்தால் உன்னை கரையேற்றுவது என்னுடைய பொறுப்புன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஊழல் இருக்குது, கரும சட்டம் இருக்குது, கஷ்டம்தான் இருக்கும், கஷ்டம் வினைகள் எல்லா துன்பங்கள்லாம் அம்மா கொடுப்பாங்க. அம்மா கொடுக்கல, நம்ம மூதாதைகள் செய்த பாவ புண்ணியம் நம்ம அனுபவிக்கும் போதே அது வரக்கூடிய இன்னல்களும் நல்ல நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் தீராத அம்மாவுக்கு தொண்டு செய்தோம்னா அம்மாவுடைய பக்தியாக இருந்தோம்னு சொன்னால் அம்மா வந்து எந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன இன்னல் துன்பம் வருதோ அம்மா நீங்கள் நிற்பாங்க அந்த இடத்துல. அதனால் எவ்வளோ விஷயங்கள் சொல்ல நினைக்கிறோம், இப்போ கூட நம்ம சந்தி கூட்டம் இருப்பாருங்க. அவர் அந்த பிள்ளை வந்து ரோட்டில் வந்து போயிருக்க வேண்டியது, ஒரு குறுக்க நாய் வருது, இந்த மேம்பாலத்தான் கிட்ட ஒரு 45 நாள் இருக்குமா வருது. இது வந்து அந்தந்த சம்பவத்தை தான் சொல்லணும், நிறைய கற்பனைகள் தான் சொல்லணும், அம்மா கற்பனை கிடையாது, சக்தி உள்ள அந்த விஷயந்தான். அதனால் இந்த பிள்ளை வந்து செந்தில் பேர், நம்ம தட்டாமலை தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் படித்தார், நம்ம ஊர் பிள்ளை மேம்பாலத்துக்கு இறங்கி வராரு, காடா மில்லில் வேலை செய்கிறாரு, மில்லில் போகும்போது குறுக்க சின்ன திடீர்னு ஒரு நாய் குறுக்க வருது, ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வராரு, கீழே விடாது அவ்வளோதான். ஆனால் ஹெல்மெட் போட்டிருக்காரு, அந்த ஹெல்மெட் போட்ட சிந்தனை. ஆனால் அப்போல்லாம் டாலர் போடலை, பழைய காலத்தில் நம்ம சட்டாமத்தை பண்ண மன்றம் இருக்கும்போது ஒரு 40 வருஷம் பண்ணி மன்றத்தை எடுத்தவர் தான் நடுவில் அம்மா விட்டார். இருந்தாலும் ஏன் சொல்லணும்னா இந்த பண்டிட்டோட சம்பவத்தை சொல்ல நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சம்பவங்கள் அம்மா நமக்கு நடத்துறாங்க. இப்போ கூட பாருங்க, நம்ம பன்னெண்டு சித்திரா பகுதியில் இந்த மேல்மருவத்தூர் சித்திரப்பீடத்தில் நிறைய உண்டம், 1 லட்சம் ஒரு யாகுண்டம், 1 லட்சம் ரூபா ஒரு யாகுண்டம் வந்திருக்கு. அந்த யாகுண்டத்தில் அம்மா வந்து வளம் வராங்க, 2 நாள் இருக்கு சித்ரா நடக்க போது. வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு, நம்ம 10 நாள் தெரிய சக்தி பிரச்சாரம் இருக்கிறாங்க, ஏழ்மலை ஐயா நம்ம ஏழ்மலை ஐயா கூட இருக்கு, அந்த வாட்ஸ்அப் வந்திருக்கு. நான் நேராக பார்த்தேன் அந்த பிரச்சாரத்தில், ஏதாவது பௌர்ணமிக்கு 2 நாள் மினிடி போகிறோம், அங்கே தொண்டு செய்ய போகிறேன், போகும்போது வாட்ஸ்அப் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறேன். திருசூலத்தில் மையத்தில் நீளாக இருக்கு இல்லையா, நீளாக இருக்கும். அதுக்கு அடுத்த அம்மா வந்து 3 வயசு குழந்தை இருக்குன்ற சின்ன குழந்தை, அவரோட பாதத்தை வச்சுருது அம்மா. நீ கூட செய்யலாம் அம்மா, இது பெரிய பேசுகிறாரா, அவர் ஒரு குழந்தை எடுத்த காலை அப்படி வச்சு அப்படி எடுத்தா தெரிய வைக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. அது வைக்கும் போதும் அசையும், எடுக்கும் போதும் அசையும், அசிமா இருக்காதம்மா கொஞ்சமா இல்லை. அதனால் அப்படிப்பட்ட அந்த தெய்வம் உரியத்துட்டு போய்க்கிறாங்க, ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா உரியத்துறாங்க அந்த இடத்துல. அதனால் அந்த சிறு வழி குழந்தைய 3 வயது குழந்தைய வந்து தன்னுடைய பாதத்தை பிடிச்சிட்டு பாம்பு வந்து அந்த கட்டை வரல இருக்கு, அந்த பாம்பு கட்டை வரல, அம்மாவுடைய கட்டை பாதத்தினுடைய கட்டை வரல, பாம்பு கீழே வந்துருக்கு. கண் கூட நாங்கள் பார்த்தோம், நேராக பார்த்தோம், வாட்ஸ்அப் வந்துட்டு அதுதான் உண்மை. அதனால் அம்மா வந்து எதை மருந்து தான் அவசியம் சொல்கிறார் இவர் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மண்டத்துலேயும் ஒவ்வொரு சக்தி சித்தர் சக்தி பிடித்து ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு வீட்டில் அம்மா இருக்காங்க, இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏன் இது அப்படியே கருவர் அம்மா வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு நவராத்திரி அப்போ என்ன பண்ணுது சிரிச்சிருக்குது. அதனால் அம்மாவுடைய பார்த்து அவங்க சாட்சி கேட்குறாங்க, இப்போ நாங்களும் தான் இவர் ஐயா தான் வீடியோ அடிச்சிருக்க தான் இருக்கார் ஐயா. அதனால் இந்த சித்தர் பீடத்தில் இந்த சித்தர் சக்தி பீடத்தில் வரக்கூடிய என்ன உங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களோ மருவத்தில் போகும் அம்மா சொல்லுது. மன்றங்களும் சித்தர் சக்தி பீடமும் என்னுடைய துணை ஆலயம் சொல்கிறாங்க. அதனால் அம்மாவை நம்புங்கள், நம்புங்கள். ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி மட்டுமல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மட்டும் தினந்தோறும் வாங்க. காலையில் எத்தனை மணிக்குமா? காலையில் 5 மணிக்கு அபிஷேகம். உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லுங்கள், அபிஷேகம் சொல்லுவாங்க, அவரோட பலனை அனுபவிங்க. நிறைய பேசலாம், அற்புதத்தை பேசலாம், ஏன்னா முக்கியமாக அன்னதான நிகழ்ச்சி. அதனால் இது வரக்கூடிய அத்தோடு இந்த சக்தி படுத்த தலைவர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முத்துக்கு ஐயா அவர்களுக்கும் துணைத்தலைவர் சக்தி வந்து ஸ்ரீராம்பேட்டை ராசேகர் ஐயா அவர்களுக்கும்